ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரட் கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேண்டமிக் டைத்தில் வந்து வெளியில் போய் சாப்பிட்றதோ அல்ல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ வந்து ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக ஆனால் நல்லா டேஸ்ட்டாக கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸஸாக வெட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 ml தயிர், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon சீரகத்தூள், 1/2 teaspoon மிளகுத்தூள், 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 lemon இதெல்லாம் சேர்த்து புளிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 teaspoon கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 kg சிக்கனுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மசாலாவில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதில் மேலே வந்து இந்த மசாலாவை கோட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து நான் ஃப்ரிட்ஜில் 1-3 hours வைக்க போகிறேன். இப்படி வைக்கிறதுனால மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி உள்ளே வர ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். நம்ம வெந்து முடிச்சு வெளியில் எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஒரு மினிமம் 1-3 hours வைங்க. அதனால் ஒரு ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டே அதை சிக்கன் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் மார்னிங்கோ நாளைக்கு மதியானமோ எடுத்து நீங்கள் கூட செய்யலாம். அப்போவும் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம அதிகமாக இதை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதோட சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து 1-3 hours வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிறேன். நம்ம சிக்கன் வந்து கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கன்வெக்ஷனில் வந்து 170°C ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். 170°C வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. சிக்கனை வந்து இந்த கிரில்ல தூக்கி வைக்க போகிறோம். உள்ள வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அவனை நம்ம வந்து கன்வெக்ஷன் மோட்ல 170°C 20 minutes வைக்க போறோம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இது முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மறுபடியும் உள்ள வைக்க போகிறோம். இதை நம்ம இப்போ வந்து உள்ளே வச்சிட்டோம். மறுபடியும் இதில் வந்து மைக்ரோ ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் வந்து 170°C 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். கிரில் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவன்லேருந்து சிக்கனை வெளியில் எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு அது வெந்திருக்கு நம்ம பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் திருப்பியும் உள்ளே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு 1/2 kgக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம். நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணுறப்ப அதுக்கேற்றப்பில் எக்ஸ்ட்ரா மசாலா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஜபா, ஷைனிங் ஆஃப் பபாய்.